வணக்கம். நான் டாக்டர் மணிகண்டன், சித்து மருத்துவர், ஸ்ரீ நாராயண யூனிவர்சிட்டி சென்டர், வேலூர். சித்து மருத்துவ மூலமாக நம்ம தோல் நோய்களை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஒரு தொடர் நிகழ்வாக ஒரு தொடர் சீரீஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம தினந்தினம் நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தோல் நோயான பிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய முகப்பருவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சித்து மருத்துவத்தில் முகப்பருவுக்கு காரணம் வந்து பித்தமும் கபமும் அதிகமாகறதுனால வரக்கூடியதாக சொல்லப்படுது. அது என்ன பித்தமும் கபமும் அதிகமாகுது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல நம்ம தோலில் பல நுண்துளைகள் இருக்குது. அந்த நுண்துளைகள் வழியாக வந்து நமக்கு வந்து சீபம் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நம்ம செக்ரேட் ஆகும். அதுதான் வந்து நம்மளுக்கு தோலுக்கு தேவையான நெய்ப்புத்தன்மையும் ஈரப்பதத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த சீபம்ன்றது ரொம்ப முக்கியமான பொருள். அந்த சீபம் வந்து அளவில் அதிகமாக சுரக்கும் போதோ அப்படின்னா அந்த சீபம் வரக்கூடிய அந்த பாதை வந்து அடைப்படும் போது நமக்கு வந்து இந்த ஆக்னின்னு சொல்லக்கூடிய பிம்பிள் வந்து உருவாகுது, முகப்பரு உருவாகுது. இந்த தோல் நோய் இந்த சீபம் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கும் அப்படி இல்லைன்னா வந்து அந்த பாதை அடைப்படுறதுக்கும் பல காரணங்கள் சொல்லப்படுது. அதில் முக்கியமான காரணம்னு பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸு, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஹெரிடிட்ரி, ஹார்மோனல் சேஞ்சஸ், ஃபுட்ஸ், லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு எப்போயாவது பிம்பிள்ஸ் வருது அப்படி, லைக் சில பெண்களுக்கு சில பேருக்கு வந்து மாதவிடாய் சமயத்தில் வந்து பிம்பிள்ஸ் வரும். அது ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் மூலமாகவே நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். அது இல்லாமல் சில பேருக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே சரியாகாது. அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல சித்த மருத்துவர் அன்னைக்கு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா அது எதனால் வந்திருக்கு அப்படின்றது நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்குரிய தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த பிம்பிள்ஸ் வந்து நல்ல கண்ட்ரோல் வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிம்பிள்ஸ்ன்றது ஒரு பித்தமும் கபமும் அதிகமாகறதுனால வரக்கூடிய ஒரு நோயை தான் நம்ம சித்த மருத்துவர்களில் பார்க்குறோம். சில பேருக்கு வந்து உடல் நம்மளோட உடலை பொறுத்தும் பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். லைக் வந்து நம்ம உடலை வந்து வாத பித்த கபத்தை வச்சு நம்ம பல விதமாக பிரிப்போம். அதில் பித்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பித்தம் உடம்பாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு பொதுவாகவே உடம்பு உஷ்ணமாக இருக்கும், மலச்சக்கல் இருக்கும், உடம்பு ஃபுல்லாகவே இந்த கணக்கணப்பு எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பித்த உடல்னு இருக்கும், பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்குமே கூட இந்த பிம்பிள்ஸ் வரக்கூடிய டெண்டன்சி வந்து ரொம்பவே அதிகம். அவங்கள வந்து ரெகுலராக வந்து அவங்களுக்கு இந்த பித்தத்தை குறைக்கிற மாதிரியான மருந்துகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு பிம்பிள்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். நல்ல சித்த மருத்துவரை பார்க்கும்போது அவங்க அதுக்குரிய மருந்துகள் மாத்திரைகளும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. லைஃப் ஸ்டைலில் என்ன சேஞ்சஸ் பண்ணால் அந்த பித்தம் கண்ட்ரோல் வரும்ன்றதையும் அந்த டாக்டர்ஸ் சித்த மருத்துவத்தில் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் அப்படியே சும்மா சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மாதிரி வருது அப்படின்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு நான்கு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அது முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. வாரத்துக்கு ரெண்டு முறையாச்சும் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அது எப்படி குளிக்கணுன்றது வந்து அது ஒரு தனி வீடியோவாக நம்ம கண்டிப்பாக போடுறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து மலச்சிக்கல். மலச்சிக்கல் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து வயிறு ரொம்ப முக்கியம். நம்ம அப்டோமினல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அது ஃபேஸில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி மலச்சிக்கல் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகள் எடுத்து கண்டிப்பாக சரி பண்ணிக்கோங்க. மூணாவது முக்கியமான விஷயம் வந்து தண்ணி. நம்ம தேவையான தாகம் எடுக்கும்போது தேவையான அளவுக்கு கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். அது வந்து சீசனுக்கு தகுந்தாப்பில் நம்ம தேவையான அளவு தண்ணி கண்டிப்பாக ரெகுலராக குடிச்சுக்கிட்டே இருக்கணும். வெயில் காலமாக இருந்தால் உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரி உடம்பு சூட்டை குறைக்கிற மாதிரியான பொருட்களை வெட்டி வேறு வெள்ளரிக்காய் அதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் வந்து உடம்பு உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது முக்கியமான விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து மூணுலேருந்து நாலு முறையாச்சும் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுன்றது வந்து பிம்பிள்ஸ் இருக்கிற சமயம் நம்ம வந்து ஸ்க்ரப்பு மாதிரி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஒரு மைல்டு சோப் மூலமாக நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் மூலமாக வந்து நம்ம ரொட்டேட்டரி மூவ்மெண்ட்டில் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல வந்து மைல்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அது கண்டிப்பாக வந்து வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும். சித்து மருத்துவத்தில் ஒரு அதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்னென்னா நம்ம வந்து பாசிப்பயிறு ரெண்டு பங்கு, ஒரு பங்கு வந்து சீயக்காய், ஒரு கால் பங்கு வந்து சோப் நட்டுன்னு சொல்லக்கூடிய பூந்தி கொட்டை, இது எல்லாமே வந்து ஒன்றா அரைச்சி அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் வெந்நீர் கலந்து அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு இது உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளான ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த டீசோன் சொல்லக்கூடிய இந்த ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணி பொறுமையாக வாஷ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்கள் வீட்டு தண்ணி வந்து கொஞ்சம் சால்ட் வாட்டராக இருக்குது, ஹாட் வாட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபில்டர் தண்ணி யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அது இன்னுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸை வந்து இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். முக்கியம் ஆப்வியஸாக வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து நம்ம எண்ணெய் பொருட்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். எண்ணெய் பொருட்கள் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்து செக்கில் ஆட்டினது எண்ணெயை பார்த்து பயன்படுத்தலாம். அதுவும் அளவாக பயன்படுத்தலாம். ஏற்கனவே நம்ம வந்து டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ண ஆயிலை வந்து திரும்ப யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அது வந்து ரொம்பவே நல்லது.
இன்னும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பொடுகு. பொடுகு இல்லாமல் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். பொடுகு இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா பொடுகு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸை கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணும், ஏதாவது ஈஸியாக இன்ஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணும். பொடுகு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து முதுகுலையும் வந்து அந்த டாட் டாட்டாக பிம்பிள்ஸ் மாதிரி வரும். முடி படுற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதனால் நீங்கள் வந்து பொடுகு இருந்தால் அதுக்கு தகுந்த நல்ல சித்து மருத்துவரை பார்த்து அதுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய மருந்து மாத்திரைகள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது மூணாவது முக்கியமான விஷயம் ரொம்ப 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 முக்கியம். அது என்னென்னா ஃபேஸை தேவையில்லாமல் டச் பண்ணக்கூடாது. நம்மளே வந்து அது இன்ஃபெக்ஷனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு நல்ல சுத்தமான ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கலாம். அந்த கர்ச்சீஃபை ரெகுலராக கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பில்லோ அண்டு அந்த மேட்ரஸ் வந்து இந்த பெட்ஷீட் எல்லாமே வந்து கண்டிப்பாக க்ளீனாக இருக்கும். ஏன்னா நம்ம நைட்டில் தூங்கும்போது நம்மளோட ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் கான்டாக்டில் இருக்கக்கூடியது அந்த பில்லோவோட கவர் தான். அதனால் வந்து நல்ல காட்டன் பில்லோ கவரை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் வந்து அங்கேருந்தும் க்ளீனாக இல்லாத கிளாத்ஸில் இருந்தால் நம்ம வந்து இன்ஃபெக்ஷனை வந்து வாங்கக்கூடாது. முக்கியமாக வந்து உங்களோட டவலையும் வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து இன்ஃபெக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் பிம்பிள்ஸ் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம சொல்கிறது. நாலாவது முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து மனசை கொஞ்சம் சாந்தமாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு கூட நமக்கு வந்து இந்த பிம்பிள்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிற மாதிரி நமக்கு சப்போஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் அந்த ஃபேஸ்லேயும் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இப்போ நம்ம இதை சொன்னது எல்லாமே வந்து ஒரு பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்காகவும் வந்தால் அது ஓரளவுக்கு எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்காக மட்டுமா தாண்டி நீங்களே செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்காக கிடையாது. உங்களுக்கு பிம்பிள்ஸ் மாதிரி ரெகுலராக பிம்பிள்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அது உங்களுக்கு ஒரு ஸ்கார் மார்க் மாதிரி வந்துருக்கு, நீங்கள் ரெகுலராக அது வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை வந்த பிம்பிள்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எங்களை அணுகுங்க. உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் சேர்த்து நல்ல முறையில் மருத்துவம் பார்த்து அனுப்புவோம். இப்போ இந்த பிம்பிள்ஸை சார்ந்து ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இந்த ஆக்னி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை கண்டிப்பாக நாங்கள் அதுக்குரிய விளக்கங்கள் போடுவோம். அடுத்து வரக்கூட வீடியோவில் எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய டெர்மடைட்டிஸ் பற்றியும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாச்சும் இருந்தால் ஸ்ரீ நாராயண ஹோலிஸ்டிக் சென்டருக்கு வாங்க, வந்து மருத்துவர்களுக்கு அணுகுங்க. நன்றி.